வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோ. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் போகிறதுக்கு திருச்சியிலிருந்து என்னென்ன ட்ரெயின் இருக்குது, திருச்சி வழியாக போகக்கூடிய ட்ரெயின்கள் என்னென்னக்கு போகுது, என்னென்ன டைம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரலில் இருக்கக்கூடியது. இங்கேருந்து மேற்கு மாவட்டங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கேரளாவுக்கு போகிறதுக்கோ கோயம்புத்தூர் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்படி திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு என்னென்ன ட்ரெயின் போகுது, என்னென்னக்கு போகுது, எந்த டைம் போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே இப்போ வாரத்துக்கு ஒரு முறை இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ். இப்போ பாம்பன் பாலம் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புறது கிடையாது, ராமநாதபுரத்துலேருந்து கிளம்புறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நள்ளிரவு 12:40 திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வருதுங்க. 12:40 இருக்கிற ட்ரெயின் காலையில் 6:00 கோயம்புத்தூர் போயிட்டு. அடுத்த ட்ரெயினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் இருந்து மங்களூருக்கு தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். இது ஒரு வித்தியாசமான ட்ரெயின். சென்னை எழும்பூர்லேருந்து கிளம்புது. எழும்பூரில் இருந்து கிளம்பி திருச்சி வந்து திருச்சியிலிருந்து கரூர்களோடு போய் கோயம்புத்தூர் போகக்கூடிய ட்ரெயின். அப்படி இந்த ட்ரெயின் தினமும் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் 4:50 திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்துடுது. இது கோயம்புத்தூர் போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 9:55. அதுக்கப்புறம் மங்களூர் போய் சேரக்கூடிய எக்ஸ்பிரஸ். இதுதான் காலை நேரங்களில், அதாவது அதிகாலை நேரங்களில் இருக்கக்கூடிய ரெண்டு ட்ரெயின்ஸு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மத்தியானம் தாங்க ட்ரெயின் இருக்குது. மத்தியானம் என்ன அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும், பாலக்காடு ஜங்ஷன் கிடையாது, பாலக்காடு டவுன் வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ்ஸு. இது கிட்டத்தட்ட பேசஞ்சர் மாதிரி தான் வைங்களேன். 1 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ட்ரெயினை 6:22 கோயம்புத்தூருக்கு போய் சேருது. அதற்கடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸ்பிரஸ் தான். இப்போ தமிழ்நாட்டில் 2 ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஓடுது. ஒன்று வந்து சென்னையிலேருந்து கிளம்பி விஜயவாடா நோக்கி போயிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஓடக்கூடிய ஒரே ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு செவ்வாய்க்கிழமைகளை தவிர ஆப்ரேட் ஆகுது. மயிலாடுதுறையில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயக்கப்படுது. இது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 மணிக்குங்க, ஈவினிங் 5 மணிக்கு வருது. அதே மாதிரி நைட்டு 9:20 எல்லாம் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துடக்கூடிய எக்ஸ்பிரஸ்ஸு. அதே மாதிரி தினமும் இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. காரைக்கால்லேருந்து எர்ணாகுளம் போகிற ட்ரெயின், இது கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாப்லேயுமே நின்று போகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெயின் திருச்சிராப்பள்ளிக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நள்ளிரவுன்னு சொல்ல முடியாது, 8:00 வந்து 1:22 கோயம்புத்தூர் போய் சேரக்கூடிய எக்ஸ்பிரஸ். அப்புறம் வாரத்திற்கு ஒரு முறை பாண்டிச்சேரியிலிருந்து மங்களூர் வழியாக மங்களூர் வரை இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ்ஸு. ஒன்று மட்டும் திருச்சி வழியாக வருதுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நைட்டு 8:30 திருச்சி வந்து 1:57 கோயம்புத்தூர் ஜங்ஷன் போய் சேருது. இப்போ ஜங்ஷன் கூட சொல்ல முடியாது, கோயம்புத்தூர் ஸ்டேஷன் போய் சேருது. அதுக்கடுத்து திருச்சியில் இருந்து கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய கடைசி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்மொழி எக்ஸ்பிரஸ்ங்க. இது மன்னார்குடியிலிருந்து தினமும் ஆப்ரேட் ஆகுது. நைட்டு 11:00 திருச்சியிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னா, காலையில் 4:30 கோயம்புத்தூர் ஜங்ஷன் போய் சேர்ந்துருது. ஆக மொத்தம் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு இயக்கப்படக்கூடிய மொத்த ட்ரெயின்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 7 ட்ரெயின்கள் ரெகுலராக ஆப்ரேட் ஆகிட்டு. இந்த திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா, நான் சொன்ன ட்ரெயினு அந்த நாள் எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 7 ட்ரெயின்களுமே கோயம்புத்தூரை நோக்கி போகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட மத்தியானத்தில் ஒரு ட்ரெயின் ஈவினிங் இருக்குது, பகல் நேரங்களில் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்குது. இப்படி மொத்தம் 7 ரயில்கள் இந்த மார்க்கமாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய 7 ட்ரெயின்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு வேறு தகவல்கள், புது புது அப்டேட்ஸ், ரயில்வே அப்டேட்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னாலும், இல்லது ரயில்களின் மாற்றம் எதுவாக இருந்தாலும், அதெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.